ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்கள் செவி வழியாக உங்களின் உள்ளங்களை உற்சாக உவகையுடன் வைத்திருக்க உங்கள் குரலாக உற்சாக சுந்தரி. நாவலின் ஆசிரியர் ஆத்விகா பொம்மு. நாவலின் தலைப்பு சர்வலயா. ஆம், சர்வமும் லயம் தப்பாமல் உங்கள் இதய நாளங்களை ஆத்விகா பொம்மலோடு இணைத்திருங்கள். நாவலை சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் இதயங்களை உங்களோடு இணைத்திட எப்பொழுது கதைக்குள் செல்வோமா? லயம் 12. இலக்கியா தனது வழி தீர்க்கும் மருந்தாக அவனை நாட, அவனோ சிறு வயது காதலி தன் கையில் கிடைத்த சந்தோஷத்தில் அவளை கொண்டாடி தீர்த்தான். அவனுடைமை ஆகிய பாவை அவள் களைப்பில் தன்னவன் கை வளைவிலேயே தூங்கி போனாள். சிறிது நேரம் கழித்து கண் விழித்த சர்வேசுக்கு தான் செய்த முட்டாள்தனம் அப்போதுதான் விளங்கியது. அவளை முத்தமிடுவானே தவிர இப்படி முழுமையாக ஆக்கிரமிக்க யோசித்ததே இல்லை. அவள் பூரண சம்மதத்துடனும் காதலுடனும் அவளுடன் குடும்ப வாழ்வை தொடங்க நினைத்தவனுக்கு மன வழியில் அழுது கொண்டு இருந்த பெண்ணை அவளே அறியாமல் ஆட்கொண்ட உணர்வு. அவனுக்கு தான் பாவை அவள் மனம் புரியவே இல்லையே, அவளும் அதனை உணர்த்த முயற்சிக்கவில்லையே. பெருமூச்சுடன் திரும்பி தனது கை வளைவில் தன்னை அணைத்தபடி படுத்திருந்தவளை பார்த்தவன் மனதில், இவளுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நடந்துகிட்டா என்ற கேள்வியே மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது. ஆழ்ந்த மூச்சுடன் அவள் கையை தன்னில் இருந்து விலக்கியவன் அங்கிருந்து அகன்று தனது அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டான். அவனுக்கு அவள் தன்னை முழுமையாக ஒப்படைத்தது சந்தோஷமாக இருந்தாலும் அவள் காதலை வாய்வழியாக வெளிப்படுத்தாததால் இனம் புரியாத குற்ற உணர்வு அவன் மனதை அழித்து கொண்டிருந்தது. காலை அவன் அறியவில்லை, தன்னை முழு மனதுடன் சமர்ப்பிப்பதே பெண்கள் அகராதியில் காதலின் ஒரு படிநிலை என்று. அன்றைய நாள் இருவரும் தத்தமது அறைகளில் கழிக்க அவள் அழுத களைப்பும் தன்னவனோடு இணைந்த களைப்பும் சேர்ந்து கொள்ள இரவு சாப்பாடு கூட சாப்பிடாமல் தனது அறையிலேயே நீண்ட துயிலை நாடினாள். அவனோ குளித்துவிட்டு சாப்பிட வந்த போதும் அவள் அறையிலேயே தூங்கி கொண்டிருக்க அவளை எழுப்ப சங்கடத்தில் சாப்பிடாமலே சென்று படுத்து விட்டான். காலையில் எழுந்த இலக்கியாவுக்கு முதல் நாள் இருந்த மன அழுத்தம் குறைந்து மனம் லேசாக தலையை ஆட்டி தன்னை சமன் செய்தவளுக்கு நேற்று நடந்தது கனவா, இப்படியெல்லாம் அசிங்கமா கனவு வருமா என்று யோசித்தபடி இழப்போனவளுக்கு அவள் நிலை அது கனவல்ல நனவுதான் என்று தெளிவாக உணர்த்த தலையில் கை வைத்தபடி கட்டிலில் அமர்ந்து விட்டாள். கண்மூடி தன்னை நிலைப்படுத்தியபடி முதல் நாள் நடந்த விஷயத்தை யோசித்தவளுக்கு அவளையும் மீறி கண்ணீர் வழிய கண்களை துடைத்து கொண்டவளுக்கு இனி எப்படி சர்வேசை ஏறிட்டு பார்ப்பது என்ற எண்ணமே ஓடிக்கொண்டிருந்தது. தினை செய்த பாதகங்களை நினைத்து ச, அவனை போய் லவ் பண்ணியிருக்கிறேனே என்று அழுதவளுக்கு சர்வேசுடன் அத்திமீறி நடந்து கொண்டது தர்ம சங்கடமாகி போனது. மெதுவாக தனது இதழ்களை வருடியவளுக்கு சர்வேஸ் தீண்டியது அருவறுப்பாக இருக்கவில்லை. மாறாக ஒருவித சிலிர்ப்பையே கொடுக்க, ச, எனக்கு என்ன ஆச்சு, ஒரே நாளில் அவன் மேலே இப்படி லவ் வருமா, இது தப்பு இல்லையா என்றெல்லாம் யோசித்தவள் அப்போது அறியவில்லை அவள் அவன் எப்போதோ அவள் மனதில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து விட்டான் என்ற உண்மையை. கண்களை மூடி தன்னைத்தானே நிலைப்படுத்த படாத பாடுபட்டவள் ஒருவாறு தன்னை நிலைப்படுத்தி கொண்டு குளித்து ஆயத்தமாகி குளியலறைக்குள் புகுந்து கொண்டு குளித்து முடித்து விட்டு வெளியில் வந்தாள் யூனிஃபார்முடன். சாப்பிட அமர்ந்தவளை ஏற்கனவே ஆயத்தமாகி வந்த சர்வேஸ் ஏறிட்டு பார்த்து தலைவலி குணமாகிடுச்சா என்று கேட்டான். அவளுக்கோ அவனை பார்க்க சங்கடமாக இருந்தது. பிடிக்கவில்லை, பழிவாங்க போகிறேன் என்று வீர வசனம் பேசியவள் நேற்று தலைகீழாக அல்லவா நடந்திருந்தால் சர்வேஸ் மேல் கோபம் நீங்கினாலும் முதல் நாள் தான் அவ்வாறு எல்லை மீறி நடந்து கொண்டதை நினைக்க அவளுக்கே அவமானமாக இருந்தது. ச, என்ன நினைச்சிருப்பார் என்று தன்னைத்தானே மானசீகமாக கடிந்து கொண்டவள் சாப்பாட்டு தட்டில் இருந்து தலையை நிமிர்த்தாமல் என்று மட்டும் உரைத்தாள். அவனோ சாப்பிட்டு முடித்து கை கழுவி விட்டு ஒன்றும் அவசரமில்லை, இன்னும் ரெஸ்ட் வேணும்னா எடுத்துக்கலாம் என்று கூற, அதுதான் எனக்கு சுகமாயிடுச்சே என்றாள் அவனை ஏறிட்டு நோக்கி. நான் அதுக்காக சொல்லல என்று ஆரம்பித்தவனுக்கும் வார்த்தைகள் வராமல் இருக்க பெருமூச்செடுத்து தன்னை நிலைப்படுத்தியவன் டயர்டா இருந்தா ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று கூறிவிட்டு அவளை தாண்டி சென்றான். அப்போது கூட அவன் என்ன கூற வருகிறான் என்று அவளுக்கு புரியாமல் அதுதான் தலைவலி குணமாகிடுச்சே என்று யோசித்தபடி அமர்ந்திருந்தாள். அவன் அவளை தாண்டி சென்றதுமே அவள் விழிகள் அகல அவன் சொல்ல வந்ததன் அர்த்தம் தெளிவாக விளங்கியது. உடனே என்ன பேச்சு இது என்று மானசீகமாக அவனை கடிந்தவள் சாப்பாட்டை அவசரமாக விழுங்கிவிட்டு கையை கழுவி விட்டு அவன் ஜீப்பை நோக்கி ஓடினாள். வெளியில் ஜீப்பில் சாய்ந்திருந்து போன் பேசி கொண்டிருந்தவன் அவளை புருவம் சுருக்கி பார்த்தபடி,
அப்புறம் பேசுறேன் என்றபடி போனை வைத்தவன் ரெஸ்ட் வேணாமா என்று ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்டான். இறுக்கமாக இருந்த அவன் முகத்தில் என்ன உணர்வுகள் இருக்கின்றது என்று அவளால் யூகிக்கவே முடியவில்லை. உடனே அவளோ இல்லை என்று தலையாட்ட, சரி ஜீப்பில் ஏறு என்றவன் முன்னால் ஏறியபடி கண்ணில் சன்கிளாஸை அணிந்தவன் டிரைவரிடம் ஜீப்பை எடுக்க சொன்னான். அவன் மனமும் அவனையும் மீறி அவளை கண்ணாடி வழியே பார்க்க தோண்டியது. நேற்று அவன் காயப்படுத்தி இதழ்களை பார்த்தவனுக்கு அவனையும் மீறி வெட்கம் வர கஷ்டப்பட்டு தனது புன்னகையை இதழ்களுக்குள் மறைத்து கொண்டான். இதையெல்லாம் அறியாதவளோ வெளியே பார்த்தபடி பயணம் செய்தாள். அவன் அலுவலகம் வந்ததும் முதலில் இறங்கியவன் பின்னால் இறங்கியவளை பார்த்ததும் ஒரு கணம் சங்கடப்பட்டு போனான். அவள் யூனிஃபார்மின் சற்று சற்று விலகியிருக்க அவள் கழுத்தில் அவன் ஏற்படுத்திய காதல் காயம் வெளிப்பட்டது. எவ்வாறு சற்று கலரை எடுத்துவிட சொல்வது என்று சங்கடப்பட்டவன் சன்கிளாஸை உயர்த்தி கண்களால் கழுத்தை காட்ட அவளோ தோளில் ஏதோ இருக்கிறது போல என்று நினைத்து கொண்டு தனது தோளை கையால் தட்டி விட்டாள். அவனோ உச் என்றபடி கண்களை மீண்டும் அவள் கழுத்தடியில் காட்ட இரு புருவம் உயர்த்தி என்ன என்று கேட்டாளே தவிர அவளுக்கு அவன் கூற வருவது கொஞ்சமும் புரியவில்லை. வேற யாரும் பார்த்தால் தமது அந்தரங்கம் வெட்ட வெளிச்சமாகிவிடும் என்று நினைத்தவன் கண்ணாடியை கண்ணில் போட்டுவிட்டு அவளை நெருங்கி, உன் கழுத்தில் ஏதோ மார்க் இருக்கு, காலரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்று அழுத்தமாக இறுகிய குரலில் உரைத்தவன் தனது அலுவலகத்துக்குள் நுழைய தனது கழுத்தை வருடி பார்த்தவளுக்கு அது அவள் அவனின் அச்சாரம் என்று தெளிவாக விளங்கியது. மானசீகமாக நெற்றியில் அடித்து கொண்டவள் ஏதோ மார்க்கா என்று முணுமுணுத்தபடி தனது உடையை சரி செய்தாள். அதே சமயம் விதுரன் பெண்கள் காணாமல் போகும் முக்கியமான கேஸில் சந்தேகப்பட்ட வண்டியை யாருக்கும் தெரியாமல் பின்தொடர ஆரம்பித்திருந்தான். அப்போது அங்கு காஃபி ஷாப் வாசலில் நின்ற காரை ஒரு மரத்தின் பின்னால் இருந்து பார்க்கும்போது அவன் பின்தொடர்ந்தவனுக்கு யாரோ தன்னை பார்ப்பது போன்ற உணர்வு தோன்றியது. காரை நிறுத்திவிட்டு அங்கு நின்று வேறு ஒருவனோடு பேசிக்கொண்டு இருந்தவன் மரத்தை சடுதியாக திரும்பி பார்க்க அவர் பார்வையில் இருந்து மறைய முற்பட்ட விதுரன் கைகளில் மரத்தில் போர்டு மாட்டப்படுவதற்காக அடிக்கப்பட்டு இருந்த ஆணி ஆழமாக கீற அதனால் தோன்றிய வழியை இதழ் கடித்து பொறுத்து கொண்டான். பெருமூச்சுடன் சற்று நேரம் மரத்தின் பின்னால் சாய்ந்து நின்றவன் அந்த மஞ்சள் காருக்கு உரியவன் புறப்பட்ட பின்னர் மறைவாக பார்க் பண்ணி வைக்கப்பட்டிருந்த தனது ஜீப்பில் பாய்ந்து ஏறியவன் தனது வீட்டை நோக்கி சென்றான். அங்கு ஏற்கனவே வந்து குளித்து ஓய்வாக சோபாவில் படுத்திருந்து டிவி பார்த்து கொண்டிருந்த மதுராவின் கண்ணில் கையில் ரத்தமளிய வீட்டினுள் நுழைந்த விதுரன் தென்பட்டான். பரபரப்பாக எழுந்து அவன் அருகே சென்று கையை பார்த்தவளுக்கு அது சிறிய ஆணியினால் ஆழமாக காயம் என்று தென்பட்டது. உடனே அவனை முறைத்து விட்டு உள்ளே சென்றவள் கையில் முதலுதவி பட்டியுடன் வந்து சேர்ந்தான். அவனோ மனதிற்குள் இப்போ எதுக்கு முறைக்கிறா என்று யோசித்தவன் அங்கிருந்த சோபாவில் அமர அவன் முன்னே வந்து நின்றவள் சற்றை கலட்டுங்க என்றாள். அவனோ அவளை முறைத்தபடி சற்றின் ஒவ்வொரு பட்டனாக கலட்டியவன் தனது தோள்பட்டையை அவளிடம் காட்ட அவள் போட்ட மருந்து அவனுக்கு எரிச்சலை கொடுத்தது. எரியுதுடி என்று அவன் அலற, இப்போ எதுக்கு கத்துறீங்க, பேர்தான் பெரிய போலீஸ் என்று அவளும் பதிலுக்கு சீர, இவளை கல்யாணம் பண்ணி அவமானப்படுறது தான் மிச்சம் என்று மனதிற்குள் முணுமுணுத்தபடி அமர்ந்திருந்தான். அவன் அமைதி அவளுக்கு பிடிக்கவில்லை போலும். அவனை பேச வைப்பதற்காகவே அவனை சீண்ட நினைத்தவள் எங்கேயாச்சும் போய் போதையில முட்டிக்கிட்டு வர வேண்டியது, இங்க நான் மறந்து போட வேண்டியிருக்கு என்று அவள் முணுமுணுக்க அவனோ கோபத்தில் சிவந்த கண்களுடன் தனது தோள்பட்டையில் மருந்து போட்டு கொண்டு இருந்தவள் கையை பிடித்தவன், ஒன்னும் தேவையில்லை நீ போ என்றான் அழுத்தமாக. இந்த கோபத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, எங்க போய் மோதி காயமடுத்தீங்க என்று அவள் அவன் கோபத்தை சட்டை செய்யாமல் கேட்க, இது வீர தழும்பு என்றான். அதை கேட்டு ஹஹஹா என்று சத்தமாக சிரித்தவள் காமெடி பண்ண வேணாம் என்றாள். அதை கேட்டு அவன் கோபம் எல்லையை தாண்ட அவள் கையை பிடித்து முறுக்க விடுங்க வலிக்குது என்று கத்தினாள். அவனோ அவளை விட்டு விட்டு உனக்கு வாய் கூடி போச்சுடி என்று அவள் இதழ்களை பார்த்தான். அவளோ அவன் பார்வை மாற்றத்தை உணர்ந்து அங்கிருந்து நகரப்போக அவள் கையை பிடித்து இழுக்க அவளோ அவன் மடியில் விழுந்தாள். சற்றும் தாமதிக்காதவன் அவள் முகத்தை இரு கைகளாலும் பற்றி அவள் இதழ் நோக்கி குனிய இரு இதழ்களுக்கும் இடையே நூல் அளவு இடைவெளியில் வெங்காயம் சாப்பிட்டீங்களா, ஒரே ஸ்மெல்லா இருக்கு என்றாள். அவனுக்கோ அவள் பேச்சில் உணர்ச்சியெல்லாம் வடிய முகத்தை அவள் முகத்தில் இருந்து விலக்கியவன் திருப்பதியிலே லட்டு போடுறாங்களா என்று கேட்டான். அவளோ புருவம் சுருக்கி என்ன உளர்றீங்க என்று கேட்க, உனக்குத்தான் மூக்கில சுரணை அதிகமாக இருக்கே அதான் கேட்டேன் என்றான். அதை கேட்டவளோ என்னையே கலாய்க்கிறீங்களா என்று நினைத்தபடி, எனக்கு வெங்காய ஸ்மெல் பிடிக்காது அதுதான் சொன்னேன்.
என்று அவள் முடிக்க முதல் அவள் இதழ்களை அழுத்தமாக சிறை செய்து விடுவித்தவன் இனி பிடிச்சித்தான் ஆகணும் என்று கண்ணடித்தான். அவளோ அவனது எதிர்பாராத முத்தத்தில் திகைத்து போனவள் அவனை முறைத்துவிட்டு அவன் காயத்திலேயே அடிக்க, ஐயே வலிக்குதுடி என்று சினிங்கினான். உடனே அவள் தப்பு பண்ணினா தண்டனை உண்டு என்றபடி எழுந்து செல்ல, பொண்டாட்டியை கிஸ் பண்றதை தப்பு லிஸ்ட்ல சேர்த்தது நீ ஒத்தி தாண்டி என்று கூற அவனுக்கு முதுகு காட்டியபடி அறைக்குள் நுழைய போனவள் இதழ்கள் மெலிதாக வெட்கத்தில் விரிந்தன. நன்றி. ஆடியோ நாவலுக்கு சர்வமும் ஆத்மீக பொம்மை நாவலை அதோடு இணைந்திருங்கள். லயம் தொடரும். லய நயத்தோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். காத்திருங்கள் சுந்தரியின் குரல் நயத்திற்கு. நன்றி, வணக்கம்.